புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்காக தமிழகம் 395 ஏக்கர் நிலத்தை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி நாவர்குளம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடங்கள் உள்ளன. இதில் வெங்கடேஸ்வரா நகர், வாசநகர் பகுதிகளில் 100,000 சதுர அடி நிலம் விமான நிலையத்திற்கு சொந்தமானது. அந்த இடத்தை அளக்க விமான நிலைய அதிகாரிகள் வந்தனர். ஆனால் அங்கு 25 ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருந்து வருவதாக கூறி அப்பகுதி மக்கள் நிலத்தை அளக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்காக சாலை வசதி, குடிநீர் வசதி, மின் வசதி ஆகியவற்றை பெற்று அதற்காக வரியையும் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இவர்கள் செலுத்தி வருவதாகவும் இடத்தை காலி செய்ய மாட்டோம் என குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். நான் கஷ்டப்பட்டு, நான் வந்து ஒரு ஹாண்டிகிராஃப்ட், நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த இடத்த நாங்கள் வாங்கினோம். வாங்கி இப்போ வந்து இது வந்து எங்கள் இடம், நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் ஒரு 20 இடம் இருக்குது, 20 வீடு இருக்குது. அந்த 20 வீட்டுக்கு இவங்க என்ன பதில் சொல்கிறது? இந்த இப்போ வந்து நாங்கள் யாருமே இல்லாத போது எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. இவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு எந்த ஒரு நோட்டீஸும் எங்களுக்கு வரல. வராத போது நாங்கள் என்ன பண்ண, எங்கள் இது வந்து நாங்கள் 25 வருஷமாக இதுக்கு வரி கட்டிட்டு இருக்கிறோம். எல்லாமே எல்லா டாக்குமெண்ட்டும் எங்கிட்ட இருக்குது. ஒரு இடம் வாங்கினா ரிஜிஸ்டர் பண்ணாலே அது நமக்கு சொந்தமானது தான். அந்த இடம் வந்து நமக்கு சொந்தமானது தான். அப்போ அந்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பிறகுதான் நாங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம். ஒரு இடத்த வந்து நாங்கள் சாதாரணமாக வந்து ஒரு கல் எடுத்து வைக்க முடியாது இல்லைங்களா? ஒரு இடம் இருக்குது, அதில் வந்து நாங்கள் கல் எடுத்து வைக்க முடியாது. அதை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு தான் நம்மக்கிட்ட எல்லா தகுதியும் இருக்குதுன்னு தான் நம்ம வந்து அதில் கையை வைக்கிறோம். கண்டிப்பாக பண்ண மாட்டோம் வெளியே. அப்படி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் கும்பலாக எல்லாரையும் வாரி போட்டு மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்துட்டோம், எடுத்துன்னு போட்டோம். அதுக்கு பிறகு காவேரி, அதுக்கு பிறகு நாங்கள் ஒன்று நாங்களே போயிட்டு அப்புறம் இடம் இருந்து எங்களுக்கு என்ன ஆக போகுது? அதை செஞ்சுட்டு அவங்க எடுத்து கவர்மெண்ட் இதுதான் செய்ய போறோம்னா செஞ்சுட்டு போட்டோம். அதனால எங்களுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்கள் எங்கள் உயிர் போயிட்டுனா அந்த இடம் போனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. நான் மதுல பார்த்து தான் அவங்க இடம் அது இது இந்த இடம் வந்து விற்கிறாங்கன்னு பிளாட்டு போட்டு ஒரு வீடு கட்டியிருக்க நாங்கள் பார்த்து வாங்கினோம். இவங்க இடம்னு சொல்கிறதுக்கு இவங்க வேலியாவது எதுவாவது எங்களுக்கு போட்டு வச்சுருந்தா எங்களுக்கு விவரம் என்னன்னு தெரியும். நாங்கள் வாங்கிட்ட பிற்பாடு கேரியம் பண்ணோம். கேரியம் யார் ஒன்றாலும் பண்ணலாம், எது ஒன்றாலும் பண்ணலாம். என்னது கவர்மெண்ட் மாளிகையை கூட பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு பண்ணுவாங்களா? இல்லை நாங்கள் போய் அதை உரிமை கொண்டாட முடியுமா சொல்லுங்கள். இப்போ நாங்கள் அதை பார்த்து தான் வாங்கணும். அவங்க அது வரலையும் வேலி போட்டு வச்சுருக்காங்க, இது காலி இடம்ன்ட்டு நாங்கள் வாங்கணும். இன்றைக்கி எங்கள் உழைப்பை பூரா போட்டு வச்சுக்கிறோம். இதை விட்டு போங்கன்னா நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு வேறு வழியும் இல்லை. எங்கள் பிள்ளைங்களாம் நல்லா சம்பாதிக்கலை, எங்கள் வீட்டுக்காரும் யாரும் சம்பாதிக்கல. நாங்கள் நீங்கள் தெருவில் நிற்கிற மாதிரி நிற்கிறோம். அப்போ வந்தனா இப்போ எல்லாம் வேலை மேலேருந்து ஓடிடும். பாதி பேர் வந்துக்கிறாங்க, பாதி பேர் வரல. வீட்டிலனு யார் இருக்காங்க? இவங்க திடீர் திடீர்னு வந்து இதுமாரி பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு என்ன தான் முடிவு இதுக்கு? எங்கள் இடம் எங்களுக்கு வேணும், அவ்வளோதான். நான் இன்றைக்கி கூரை கட்டிக்கின்னு வந்தேன். நான் கூரை வீடு போக மாட்டோம். இன்றைக்கி அந்த நிலைமையில் இன்றைக்கி வந்தோம். நாங்கள் இப்போ போங்கன்னா எங்கே போக முடியும்? கோர்ட் உத்தரவின்படி ஆக்கிரமிப்பு இடத்தை மீட்போம் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் ஆவணங்களை ஆய்வு செய்தனர். அப்பகுதியில் பதட்டம் ஏற்பட்டதால் நிலத்தை அளப்பதை கைவிட்டு அதிகாரிகள் திரும்பினர்.